வணக்கம். பேங்க் நிஃப்டியில் டெய்லி 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி மார்ச் 24 ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 11:15 AM பை கால் ஜெனரேட் ஆகுது. ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆனது. அந்த மொமெண்டம் இன்றைக்கி ஓப்பனிங்கும் ஃபாலோ ஆனதுனால நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான காலே இப்போ தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கேண்டில்னுடைய மூமெண்ட்டை மட்டும் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நமக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து வரும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நமக்கு இப்போ வீடியோ பார்க்குறோமா, சார்ட்டை பார்ப்போம், கால்ஸ் வரும். அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே, ஸ்டாப்லாஸ் எங்கேன்னு வந்துடும். அதை பார்த்துட்டு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். இது மேனுவலாகவும் ட்ரேட் பண்ண முடியும், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி 39,684 நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். பட் மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நமக்கு கால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஏறப்போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு முன்னதாகவே. அதான் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன 1 மினிட்குள்ளக்க 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. பட் ஆனால் அது அப்படியே மேலே போனால் தான் டார்கெட் அச்சீவ் ஆகும். மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்றதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டார்கெட் 784, ஒரு 100 பாயிண்ட் வெயிட்டிங் இருக்குது. செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் டே காலையும் ஷோ பண்ணுறோம், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இன்றைக்கி ஓப்பனிங் 9:15 AM இங்கே தான். ஸோ நேற்று செல் கால் ஜென்ரேட் ஆனது, அந்த மொமெண்டம் இன்றைக்கும் ஃபாலோ ஆச்சு தான். கால் பார்த்திங்கன்னா நமக்கு 40,169, டைம் வந்து ஒரு 145 போல் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆன கால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது. அகெயின் மார்க்கெட் வந்து பேரிஷ் மொமெண்டம் தான். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி 11 o'clock வரைக்கும் பேரிஷ் மொமெண்டமில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்ச நேரம் மேலே வந்துகிட்டே இருந்து அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகி பை காலாக சேஞ்ச் ஆயிருக்கு. டெய்லி ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் நல்ல ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் அனாலிசிஸ் பண்ணி, நுணுக்கமாக அனாலிசிஸ் பண்ணி அது மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா பை கால் ஆகும், அதே கீழே இறங்குது அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் கால் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இப்போ ட்ரெண்ட் என்ன, எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலான்ற மாதிரி ஒரு லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு கைடு மாதிரி இந்த டூல் வந்து பண்ணும். ஜஸ்ட்டு இதில் வர்ற கால்ஸை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். பை கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் நல்லா ரேலி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல டவுன் சைடில் இறங்கி தான் ரெக்கவரி கொடுத்துச்சு. அந்த ரெக்கவரியில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. 100 பாயிண்ட் நமக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைம் எடுத்து, அதுக்கப்புறம் தான் டார்கெட்டே ரீச் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 39,500 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். இது மந்த் அண்ட் ஆப்ஷன் தான், ஏன்னா கமிங் வீக் மந்த்லி ஆப்ஷன் தான் எக்ஸ்பைரி ஆகுது. 459 பை கால் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா 520 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டும் அதில் என்ட்ரி கிடைக்கும்போது எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அதை வச்சும் நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.